So good evening students, today we will see the current affairs analysis dated from 18th to today's, that is 20th December 2021. So first news about Biodiversity Amendment Act, Amendment Bill. So we having an act that is 2002. So இதா இப்ப இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனுக்காக நம்ம வச்சிருக்கக்கூடிய ஆக்ட். So இது அமெண்ட்மெண்ட் பண்ணுற ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்கோம், தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் சி வாட் இஸ் அபவுட் பயோடைவர்சிட்டி ஆக்ட். ஸோ இதோட மெயின் பர்பஸ் கன்சர்வேஷன் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, தென் லைக் ஃபேர் அண்ட் இக்யூட்டபிள் ஷேரிங். ஸோ இது 2010 நகோயா ப்ரோட்டோக்காலுக்கு அப்புறம் தான் இது இம்ப்ளிமெண்டேஷன் வந்துச்சு. இக்யூட்டபிள் ஷேரிங் ஆஃப் பெனிஃபிட்ஸ். அப்புறம் வி ஹேவிங் எ நேஷனல் போர்டு ஆன் பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டி ஆக்ட் மூலமாக வி ஹேவிங் திஸ் நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி, தட் இஸ் போர்டு. தென் வி ஹேவிங் சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஸோ இதோட பர்பஸ் கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி, ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் எக்ஸெட்ரா, அண்ட் தென் லைக் ஜெனட்டிக்கல் areas are, in the sense we having neem tree, we having some like enna solradhu indigenously by medicine purpose ku payanpaduthukure, so idella protect pandrathu. Apram who are protecting the like benefits should be shared. Apra sustainable use of biodiversity in the sense romba alikama so regain aagradhukku allow pandrathu, and then idha protect pandra we having national biodiversity authority, seriya, board, national board for biodiversity. So லைக் இதை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் வி ஹேவிங். ஸோ தெர் இஸ் அன் கன்வென்ஷன் கால்ட் அஸ் நகோயா ப்ரோட்டோகால். ஸோ இதோட மெயின் பர்பஸ், 2010 இட் வாஸ் சைன்ட், இந்தியாவும் சைன் பண்ணி, இட்ஸ் அ பைண்டிங் அக்ரிமெண்ட். ஸோ நகோயா ப்ரோட்டோகாலை பொறுத்த வரைக்கும் ஃபேர் அண்ட் இக்யூட்டபிள் ஷேரிங் ஆஃப் பெனிஃபிட்ஸ் டு ஆல். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவில் இண்டிஜினியஸ்லி ப்ரொடெக்டட் மெடிசினல் பிளான்ஸ், வி ஆர் நாட் அலோவிங் ஃபார் பயோபைரசி, வி ஆர் ரெஸ்ட்ரிக்டிங் பேட்டன் ரைட்ஸ்லாம் கொடுக்குறது கிடையாது. இப்போ இந்தியாவிலேருந்து அதுலேருந்து ஒரு மெடிசன் எடுக்கிறாங்க அப்படின்றப்போ அந்த ட்ரைபல் பீப்புள் யார் அதை கன்சர்வேஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிட் ஷுட் பி ட்ரான்ஸ்போர்ட் அப்படின்றது தான். அப்புறம் வி ஹேவிங் கேட்டஜினா ப்ரோட்டோகால் ஃபார் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட், அதுவும் பைண்டிங் தான், வி சைன்ட். ஜெனட்டிக்கலி மாடிஃபைடை வந்து இன்ஃபார்ம் பண்ணுறது பீப்புளுக்கு. ஸோ அதுக்கு வி ஹேவிங் ஜெனட்டிக்கலி இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி ஃபார் அப்ரூவிங். இதுக்கு வந்து நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி, ஆர் யூ கேன் கால் அஸ் போர்டு, அண்டர் தி ஹெட்டட் பை தி பிரைம் மினிஸ்டர். அண்ட் யூ ஹேவிங் ஸ்டேட் பயோடைவர்சிட்டி லைக் பிஎம்சி கமிட்டி, மேனேஜ்மெண்ட் கமிட்டி இஸ் தேர், அண்ட் த டிஸ்ட்ரிக்ட் லெவல் இருக்குது, அண்ட் தென் யூ ஹேவிங் தாலுக் லெவல் ஆல்சோ இட் இஸ் தேர் டிஸ்ட்ரிக்ட். So district headed by the collector and the state chief minister, CM, and then here it is PM. So in the board oda purpose enna appadina ipo wildlife la protection, so we having wildlife act irukku. So edaach oru card uruvaakkanum the biodiversity protected area la, if they want to create any dam constructions, so idella pannanona the biodiversity authority have to give approval, therinjuda? அதே மாதிரி இது எந்த ஆக்ட் அடிப்படையில்னா பயோடைவர்சிட்டி ஆக்ட் 2002 அடிப்படையில் தான். அதே மாதிரி யூ நீட் டு லைக் டேக் எனி ரிசோர்ஸஸ் ஃப்ரம் தி ஃபாரஸ்ட் ஏரியா, ப்ரொடெக்டட் ஏரியாலேருந்து எடுக்கணும் அப்படின்னாலும் யூ நீட் பர்மிஷன். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்ச் அலோவ் பண்ணணும்னா யூ நீட் பர்மிஷன். லோக்கல் கம்பெனிஸ் இங்கே போய் ஏதாச்சும், இப்போ நான் எக்ஸாம்பிள் சொன்னேன் நீம் பிளான்ட் சொன்னேன், நீம் பிளான்ட் வந்து ஆக்சுவலாக நிறைய கம்பெனிஸோட டிமாண்டில் இருக்குது, இட்ஸ் அ மெடிசினல் எஃபெக்ட் இருக்கிறதுனால இண்டிஜினியஸ்லி அந்த ட்ரைபல் பீப்புள் வந்து இப்போது ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மெடிசினல் எஃபெக்டை வந்து கம்பெனிஸ் வந்து கார்பரேட்டைஸ் பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வந்து மெடிசின்ஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்க அதன் மூலமாக. ஸோ அந்த பெனிஃபிட்ஸ் வந்து யாருக்கு வரணும்னா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அதை பே பண்ணணும், ஃபாரின் கம்பெனிஸ் இஃப் தே ஆர் டேக்கிங், இந்தியன் கம்பெனிஸ் எடுக்கிறாங்க அப்படின்ற சோப்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க, காஸ்மெட்டிக்ஸ் பண்ணுறாங்க நீம்லேருந்து. ஸோ அந்த பெனிஃபிட்ஸ் யாருக்கு கொடுக்கணும்னா இந்தியன் கவர்மெண்ட். இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணணும், அதான் ஃபேர் அண்ட் இக்விட்டபிள் பெனிஃபிட்ஸ் ஷேரிங் ஃபார் ஆல் அப்படின்ற கான்செப்ட். ஸோ நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி அதை என்ஷோர் பண்ணணும், அண்ட் ப்ரொடெக்டிங் தி அனிமல்ஸ் டூ.
ஸோ பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கன்சர்வேஷன் பண்ணுறது தே ஹாவ் டு டேக் எஃபோர்ட். அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டா நம்ம இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்து யூ பிலாங்ஸ் டு அ டிஸ்ட்ரிக்ட், அந்த டிஸ்ட்ரிக்ட்டில் கலெக்டர் இஸ் த மெயின் அத்தாரிட்டி, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன ஸ்பீஷிஸ் இருக்குது அப்படின்றது இந்த பிஎம்சிக்கு தெரியணும், பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டிக்கு தெரியணும். தட் இஸ் ஹெடட் பை தி கலெக்டர். ஸோ கலெக்டர் ஹாவ் டு ஹாவ் த இன்ஃபர்மேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் லெவல் என்னென்ன ஃப்ளோரா அண்ட் ஃபோனாஸ் அண்ட் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ் இருக்குது அப்படின்றது அவருக்கு தெரியணும். இப்போ எதனால இது நியூஸ் வந்திருக்குன்னா, இந்த ஆக்ட்ல திருத்தம் பண்றாங்க. இப்போதைக்கு நம்ம கம்பெனிஸ் போய் எடுக்கணும் அப்படின்னா, இப்போ லோக்கல்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இஃப் தே வாண்ட் டு ஹாவ் த ரிசோர்ஸஸ் ஃப்ரம் தி பயோடைவர்சிட்டி ஆக்ட், கீழே இருக்கக்கூடிய பிளேசஸ்ல இருந்து ரிசோர்ஸ் இருக்குன்னா தே ஹாவ் டு கெட் பர்மிஷன் ஃப்ரம் தி நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி. அதே மாதிரி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நாட் அலவுட், ஃபாரின் ரிசர்ச்சர்ஸ் போனோம்னாலும் தெர் இஸ் அ ப்ராப்ளம், வி ஹேவிங் லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், பேட்டன் ரைட்ஸ் அலோவ் பண்றது கிடையாது. ஸோ அப்போ இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணாததுனால என்ன ஆகுது அப்படின்னா, இது ப்ரொடெக்ட் பண்ணப்படுது, இட்ஸ் அ இதில் நெகட்டிவ்ஸும் இருக்குது ப்ரொடெக்ட் பண்ணப்படுது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, த ஃபாரின் கம்பெனிஸ் கேன் இன்வெஸ்ட் வித் த பர்மிஷன் ஆஃப் தி நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி. இந்தியன் கம்பெனிஸ் ஆயுஷ் மெடிசின் ப்ராக்டிசஸ் எல்லாமே நம்ம போனோம் காட்டுக்குள்ளே போய் இது பண்ணணும், அந்த பயோடைவர்சிட்டி பிளான்ஸை வந்து ரிசர்ச் பண்ணணும், அந்த மெடிசின் எஃபெக்டை அவங்க ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா தே ஹாவ் டு கெட் பர்மிஷன் என்பிஏ. இப்போ இந்த பில்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆயுஷ் ப்ராக்டிசஸ் நோ நீட் டு கெட் பர்மிஷன், தே கேன் கோ அண்ட் டூ ரிசர்ச்சஸ். இது என்ன பண்ணணும், பயோ பைரசி அதிகப்படுது. பயோ பைரசி இன் த சென்ஸ் ட்ரைபல் பீப்புள்ஸ் ஹேவிங் இண்டிஜினியஸ் நாலேஜ் ஆஃப் மெடிசினல் பிளான்ஸை பற்றியான டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு இருக்கும், அவங்க ஒரு விதமான நோய் எதிர்ப்பு விஷயங்களை பயன்படுத்திட்டு இருப்பாங்க, மெடிசின்ஸ் இயற்கை சார்ந்த மெடிசின்ஸ். அப்போ அவங்க கிட்ட இருந்து போயிட்டு மூலிகை கூறுகளை படிக்கிறது, படிச்சுட்டு போயிட்டு என்ன பண்ணா கார்பரேட்டைஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க போய் பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்குவாங்க. ட்ரைபல் பீப்புள்ஸ் ஆர் நாட் அவேர் அபவுட் த பேட்டன்ட் ரைட்ஸ், தே ஆர் நாட் அவேர் அபவுட் த பயோபைரஸ். பயோபைரஸ்னா சேம், இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய மெடிசினல் எஃபெக்ட் பிளான்ஸ் ஆர் லைக் யூஎஸ் போன்ற கண்ட்ரிஸ்லாம் பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்குறாங்க. அது டர்மரிக் இஸ் அன் எக்ஸாம்பிள், நவ் இட் வாஸ் பேண்ட், அது கொடுக்கல. அதுக்கான ரீசன் நம்ம அதை லைக் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம், அதனால கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி பயோபைரசி அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரைபல் பீப்புளோட இண்டிஜினியஸ் நாலேஜ் கேன் பி யூட்டிலைஸ், அது தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கான ஷேரிங் பெனிஃபிட்ஸ் வந்து ட்ரைபல் பீப்புள்ஸுக்கு போகணும், ஆனால் பண்ண மாட்டாங்க. மெடிக்கல் கம்பெனிஸ் வில் கோ அண்ட் ஸ்டடி த அவங்களோட தெரபட்டிக் திங்ஸை படிச்சுப்பாங்க, அவங்களோட ஃபார்முலாஸை படிச்சுப்பாங்க, அண்ட் தென் தே வில் மேக் த மெடிசின் அண்ட் தே வில் கெட் பேட்டன்ட் ரைட்ஸ் அண்ட் தே வில் கெட் மோர் மணி. ஸோ இது வந்து அதிகமாகவும் சொல்லப்படுது. வித்தவுட் த பெர்மிஷன் தே கேன் கூ லைக் கோ அண்ட் ஸ்டடி எவ்ரி திங் மீன்ஸ் இட் வில் அஃபெக்ட் அப்படின்றதான். இப்போ இட் வாஸ் ரெக்கமெண்டட் டு தி செலக்ட் கமிட்டி, பார்லமெண்ட்ல டேபிள் பண்ணியிருக்காங்க, அப்போசிஷனோட லைக் எதிர்ப்புகள் இருந்தனால இட் வாஸ் நவ் ரெக்கமெண்டட் டு தி செலக்ட் கமிட்டி. பீப்புள் நோ ரிலேட்டட் டு பாலிட்டி. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ பெர்மிஷன் வந்துச்சுன்னா என்ன ப்ராப்ளம் இருக்கு, வே ஃபார்வர்டில் என்ன இருக்குன்றத உங்களுக்கு பிடிஎஃப்ல லைக் இட் வாஸ் தேர், ஸோ யூ கேன் ஸ்டடி ஃப்ரம் த பிடிஎஃப். Then second news about Chalcolithic culture, there is a two places, that is Iran, it's a place in Madhya Pradesh, and then there is a place in Jabalpur area, Tevar. There are two places, archaeological survey, excavation, that's why it came in news. You people no need to go in detail. So, and the excavation, you can go in detail, you can go in detail. But sites, you have to know the sites. Plus Chalcolithic area. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்ச ஸ்டோன் ஏஜ் சால்கோலித்திக் யூ பீப்புள் ஹாவ் ஸ்டடிட் ஆல்ரெடி, ஏன்ஷியன் இந்தியாவில் யூ பீப்புள் மைட் ஹாவ் ஸ்டடிட், தட் இஸ் அபவுட் சால்கோலித். ஸோ அது வரைக்கும் வி யூஸ்ட் ஸ்டோன் ஏஜஸ் வி வென் அண்ட் தென் வி ஹாவ் அ லைக் தட் இஸ் மெட்டல் தட் இஸ் பிரான்ஸ், அப்புறம் டின் பயன்படுத்தணும், காப்பர் அண்ட் டின். ஸோ யா, ஸோ சால்கோலித்தை எடுத்துக்கிட்டால் காப்பர் and the lith is stone. So after the neolithic age, the copper lithic age happened 2500 lend you can take 700 bc time period la it was there. Chalcolithic parallelly it is traveling with Indus Valley civilization. So copper stone age eduthukittinga like mainly idhila irundhu art like arctic crafts eduthirukanga, கிராப்ஸ், அப்புறம் பீட்ஸ், அப்புறம் பாட்ரி இந்த டைம்ல யூஸ் பண்ணது ரெட் டெரகோட்டா. ஸோ ரெட் இஸ் தேர், அப்புறம் ஆரஞ்சு வேர் யூஸ்ட் அஸ் த வேர் கலர் சரியா. ஸோ பாட்ரிஸ் வந்து சைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சப்போர்ட் த சால்கோலித்திக் ஏஜ், அதில் ஒரு 3-4 கேட்டகரி ஏரியாஸ்ல வருது டைம் பீரியட். ஸோ இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த பிளேசஸ்.
அப்புறம் பீட்ஸ் எடுத்திருக்காங்க, ஸ்டோன் டூல்ஸ், டெரகோட்டா ஃபிகர்ஸ் எடுத்திருக்காங்க, காப்பர் லித்திக் ஏஜ் டைம் பீரியட்ல. ஜஸ்ட் நோ தட் இவங்களோட ஆக்குபேஷன் எடுத்தீங்கன்னா ஹண்டிங், ஃபிஷிங் அண்ட் கேதரிங். ஸோ இட் வாஸ் தேர். ஸோ ஹண்டிங் ஃபிஷிங் இருக்கு, ஃபுட் கேதரிங் அப்படின்றப்போ ஹண்டிங் இஸ் த மெயின் ஆக்குபேஷன் இன் தோஸ் ஏரியாஸ். எக்ஸ்கவேஷன் ஈரான், ஈரான் அப்படின்ற பிளேஸ் இட்ஸ் இன் மத்திய பிரதேஷ். இந்த மேப்பில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் படிக்கணும், சால்கோலித்திக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய திஸ் மேப் பீப்புள் ஹாவ் டு ஸ்டடி. ஏரியாஸ் சால்கோலித்திக் சைட்ஸ், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வி ஸ்டடி த சைட்ஸ் நம்ம படிப்போம். அது மாதிரி ஸ்டோனேஜ் எந்தெந்த சைட்ஸ் அப்படின்ற படிச்சிருக்கோம். ஸோ இதே நீங்கள் படிச்சுக்கணும். இந்த ஏரியாஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் யூ ஹாவ் டு நோ. அதில் இந்த ஈரான் அப்படின்றதும் அந்த தேவார் அப்படின்றதும், தேவார் பிலாங்ஸ் டு ஜபல்பூர் ஏரியா அண்ட் தென் ஈரான் பிலாங்ஸ் டு தி மத்திய பிரதேஷ் ஏரியா. அதில் ரிவர்ஸ் வந்து பீனா அப்படின்ற ரிவர்ஸ், இட்ஸ் அ ட்ரிபியூட்ரி ஆஃப் பேட்வா ரிவர், ஓட ட்ரிபியூட்ரியோட பேங்க்ஸில் தான் வரும். ஸோ தட்ஸ் வைட் கேம் நியூஸ். இந்த இடத்துல தான் இப்போ எக்ஸிபிஷன் நடத்தியிருக்காங்க, லைக் பாட்ரிஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, பீட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வைட் கேம் இன் நியூஸ். ஜஸ்ட் கோ அண்ட் ரீட் அண்ட் தென் உங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டாட்டிக் நோட்ஸையும் கம்பேர் பண்ணிக்கோங்க, அப்டேட் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் நியூஸ் அபவுட், தேர்ட் நியூஸ் அபவுட் ப்ரோக்ராம் ஃபார் செமிகண்டக்டர்ஸ். செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் இன் இந்தியா. வாட் ஆர் செமிகண்டக்டர்ஸ்? டிஸ்பிளே மேனுஃபேக்சரிங் பீப்புள் நோ, திஸ் ஆர் த டிஸ்பிளேஸ் லைக் கம்ப்யூட்டர் டிஸ்பிளே. ஸோ டோன்ட் நீட் டு கோ. செமிகண்டக்டர்ஸ் மீன்ஸ் வாட்? எல்இடி இஸ் அ பார்ட் ஆஃப் செமிகண்டக்டர். த கண்டக்டர்ஸுக்கும் இன்சுலேஷன் இருக்கக்கூடிய கேப், தட் இஸ் பிட்வீன் த இன்சுலேஷன் அண்ட் தி கண்டக்டருக்கு இருக்கக்கூடிய அந்த கேப் தான் செமிகண்டக்டர்ஸ். இஸ் அ கிறிஸ்டலின் சாலிட், சாலிட் கிறிஸ்டலின். யூ பீப்புள் நோ தட் தெர் இஸ் அ டிரான்சிஸ்டர்ஸ். யூ மைட் ஹாவ் கிராஸ் த வேர்ட் ஐசிஸ், யூ மைட் ஹாவ் கிராஸ் த வேர்ட் டயோட்ஸ். நவ் யூ பீப்புள் ஆர் அவேர் அபவுட் எல்இடிஸ். எல்இடி இஸ் அ பார்ட் ஆஃப் டயோட், இட்ஸ் அ டயோட். ஸோ டிரான்சிஸ்டர், ஐசிஸ் and then you having lot of, so these are the semiconductors. இதை ப்ரொடக்ஷன் பண்ணுறது இந்தியாவை பொறுத்தவரை, வி ஹேவிங் ஹியூஜ் இன்ஜினியரிங் லைக் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் த இன்ஜினியரிங் பேஸ் இஸ் வெரி ஹை, பட் வி ஆர் கான்சன்ட்ரேட்டிங் ஒன்லி ஆன் சர்வீசஸ். ஹார்ட்வேர் செக்டரில் வி ஆர் வெரி வீக். அதை டெவலப் பண்ணுறதுக்கு இப்போ ப்ரொடக்ஷன் லிங்க்டு சப்சிடிஸ் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த கம்பெனிஸ் ஓப்பன் பண்ணுறவங்க தே வில் கெட் சப்சிடிஸ் ப்ரொடக்ஷன் பேசிஸில். அது மாதிரி இதை டெவலப் பண்ணுறதுக்கு நவ் த ப்ரோக்ராம் வாஸ் அனௌன்ஸ்ட் ஃபார் செமிகண்டக்டர் அண்ட் டிஸ்பிளே மேனுஃபேக்சரிங் அதிகப்படுத்துறதுக்காக கவர்மெண்ட் வந்து ஒரு 50% சப்சிடி அண்ட் கேட்டகரிஸ் கொடுக்குறாங்க. ஃபேப்ரிகேஷன், லெபார்ட்ரி கேட்டகரி. ஃபேப்ரிகேஷன் கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இதில் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ண போகிறாங்க, த கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு ப்ரொவைட் 76,000 crore. ஸோ இட்ஸ் அ ஹியூஜ் பேஸ். இன்னைக்கு மொபைல் ஃபோன்ஸ், செமிகண்டக்டர்ஸ், எவ்ரி திங் மேனுஃபேக்சர்ட், வி ஆர் டிபெண்டன்ட் ஆன் சைனா ப்ராடக்ட்ஸ். ஸோ ஏஷியன் கண்ட்ரீஸுக்கே வந்து குளோபல் செயினில் அவங்க தான் மெயினாக இருக்காங்க. ஸோ யூ ஆர் கெட்டிங் எவ்ரி கேட்ஜெட்ஸ் ஃப்ரம் அவுட் சைட் சைனா. ஸோ இப்போ கோவிட் டைம் பீரியடில் வி மூவ் டுவர்ட்ஸ் செல்ஃப் ரிலையன்ட் எக்கானமி அண்ட் ஆத்ம நிர்பார் அபியான். ஸோ லாஸ்ட் கிளாஸ் வி டிஸ்கஸ் அபவுட் ப்ரொடெக்ஷனிசம். ஸோ எனிவே வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் நாட் டிபெண்டன்ட் ஸ்டேட்டஸுக்கு மூவ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட். அப்போது வி நீட் semiconductors from outside, like stop பண்ணணும் semiconductors import பண்ணுறது. So we need investment. So job opportunities அதிகமாகும். அதான் main motive in this semiconductor program, developmental program. அதில் மெயினாக செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷன் அப்படின்னா ஃபேப்ரிகேட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ், போர்ட்ஸ் ஃபேப்ரிகேஷன் பண்ணக்கூடியது, டிஸ்பிளே ஃபேப்ரிகேஷன் பண்ணக்கூடிய கம்பெனிஸுக்கு வந்து கிட்டத்தட்ட அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சரில் 50% will be given as a subsidy. இதே லெபரட்டரி பண்ணுறாங்க அப்படின்றப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஒரு 30% ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் தென் டிசைன் லிங்க்டு, டிசைனுனா டிசைனிங் பண்ணக்கூடிய கம்பெனிஸ், டிசைன் லிங்க்டு செமிகண்டக்டர் கம்பெனிஸ், தட் இஸ் செமிகண்டக்டர் டிசைன் கம்பெனிஸ். அப்படின்னா டிசைன் லிங்க்டு இன்சென்டிவ் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா 50%. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் கேட்டகரியில் அதிகமாகும். ஸோ வி ஹேவிங் த டார்கெட்ஸ், செமிகண்டக்டர் மிஷன் இஸ் தேர். ஸோ எதுக்கு அப்படின்னா இந்தியாவோட செல்ஃப் ரிலையண்டாக மாற்றுறது.
இம்போர்ட்டிங்க ஸ்டாப் பண்ணுறதுக்காக அண்ட் தென் ஆல்ரெடி வி நோ தட் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் லைக் எலக்ட்ரானிக்ஸுக்கு மட்டுமே மற்ற சாஃப்ட்வேர் இருக்குது அது மாதிரி ஆட்டோமொபைலுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க எந்த அளவுக்கு கம்பெனிஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களோ அவங்க ப்ராடக்ட் எந்த அளவுக்கு வெளியில் அனுப்புகிறாங்க ட்ரான்சாக்ஷன் டர்ன் ஓவர் அடிப்படையில் தே வில் கெட் சப்சிடிஸ் ஸோ கிட்டத்தட்ட 55,392 crore வாஸ் இன்வெஸ்டட் ஸோ தே வில் இட் வில் பி கிவன் அஸ் அ சப்சிடி ஃபார் தி கம்பெனிஸ் இது எலக்ட்ரானிக்ஸுக்கு மட்டும் வி ஹேவிங் லைக் ஆட்டோமொபைல் செக்டர் மொபைலுக்கு தனியாக போட்டிருக்காங்க ஸோ எவ்ரி திங் இஸ் டிஃப்ரெண்ட் இப்போ செமிகண்டக்டர்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு இன்வெஸ்ட் 6 இயர்ஸுக்கு 76,000 crore தட்ஸ் அ குட் நியூஸ் இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஸோ இட் வில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாப் அதிகமாகும் ப்ளஸ் இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் அதிகமாகும் இந்தியா மற்ற கண்ட்ரீஸ் வந்து சைனா போன்ற கண்ட்ரீஸ் எல்லாமே வந்து நிறைய டைமில் டிபெண்ட்டாக இல்லை இல்லைன்னா ரிலையபிள் கண்ட்ரியாக இல்லை அப்படின்றப்போ வி கேன் யூட்டிலைஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நம்ம மட்டும் இல்லை யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஆர் லைக் கெட்டிங் லாட் ஆஃப் இம்போர்ட்ஸ் ஃப்ரம் த சைனா அது மாதிரி சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ் ஆர் டிபெண்டன்ட் ஆன் சைனா ஸோ அந்த இப்போ ரிலையபிளாக இல்லாததுனால வி கேன் யூட்டிலைஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி வி கேன் ரீப் த ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா நம்ம பேஸை அதிகப்படுத்திக்கிட்டோம்னா எவ்ரி கண்ட்ரீஸ் வில் கம் அண்ட் இன்வெஸ்ட் ஆன் இந்தியா ப்ளஸ் தே வில் பர்ச்சேஸ் அவர் ப்ராடக்ட்ஸ் தட்ஸ் அ மெயின் திங் அபவுட் திஸ் ஸோ யூ பீப்புள் கேன் ஸ்டடி த ரிமைனிங் திங்ஸ் ஃப்ரம் தி கரண்ட் அஃப் லைக் நோட்ஸ் தென் ஃபோர்த் நியூஸ் அபவுட் ரைட் டு ஃபர்காட்டன் இதுவும் நம்ம மல்டிபிள் டைம்ஸ் வி டிஸ்கஸ்ட் வென் த புட்டசாமி கேஸ் ஆர்டிக்கிள் 21 ரைட் டு ப்ரைவசி நவ் இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் ஆர்டிக்கிள் 21 டாக்ஸ் அபவுட் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி 2017 தெர் இஸ் அ கேஸ் தட் இஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இல்லைன்னா புட்டசாமி வர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வேர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேஸில் சுப்ரீம் கோர்ட் ப்ரொனவுன்ஸ் தட் ரைட் டு ப்ரைவசி இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் ஸோ ரைட் டு ப்ரைவசி இஸ் அ பார்ட் ஆஃப் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி தேர் இஸ் நோ செப்பரேட் ஆர்டிக்கிள் ஃபார் திஸ் இட்ஸ் அன் இன்ட்ரென்சிக் ரைட் இப்போ இது ரொம்ப இன்னும் ப்ராடராக போகும்போது யூ ஹாவ் த ஆப்ஷன் ஆஃப் ரைட் டு ஃபர்காட்டன் அதான் இப்போ கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க வி ஹாவ் டு கோ பை இன்டர்நேஷ்னல் So we are going for protection of datas, protection of data protection law. So we have to go by right to forgotten also. Abindrada Delhi High Court la like government solli irukanga. So we will have the provision on Sri Krishna bill order recommendation la we will have this right to protection, sorry, data protection law. Abdi vanduch appadina adula right to forgotten abindra word kandipa irukum abindradukana example da ipo government solli irukanga. That's why it came here. So no need to go what government told, whether it will come or not, that is not a matter. But you have to know what do you mean by right to forgotten. Right to forgotten, right to privacy, அப்படின்ற வேர்டில் இருந்தா வருது. Right to privacy, it came from right to life and personal liberty. It's an intrinsic right, right to privacy. இப்போ right to forgotten நீங்கள் கொடுக்குறீங்க. You people have right to life, but you don't have the right to death. அப்போ, there is a, like, debate will rise. ஃபர்காட்டன் இருக்கு அப்படின்றப்போ யூ ஹாவ் த ரைட் டு ஃபர்காட்டன்னா என்னது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் த சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஏர்டெல் யூ ஹாவ் த சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஃபேஸ்புக் யூ ஆர் த மெம்பர் ஆஃப் இன்ஸ்டாகிராம் யூ மைட் பி அன் இன்ஸ்டா லைக் அமேசான் ப்ரைமில் இருப்பீங்க இது மாதிரி நிறைய விஷயங்களில் யூ ஹாவ் த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஒரு குறிப்பிட்ட டைம் இல்லைன்னா ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் யூ ஆர் அன் எம்ப்ளாய் யூஆர் பிலாங்ஸ் டு சம் சர்வீசஸ் கேட்டகரியில் செக்டாரில் நீங்கள் இருப்பீங்க ப்ரைவேட் செக்டாராக கவர்மெண்ட் செக்டார் ஆனால் நீங்கள் அந்த ஜாபை குவிட் பண்ணிட்டீங்க இல்லைன்னா அந்த சப்ஸ்கிரைபரை நீங்கள் குவிட் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் உங்கள் டேட்டாஸ் அங்கே ரிலவெண்டாக இருக்கணுன்ற தேவை கிடையாது யுவர் டீட்டெயில்ஸ் யுவர் நேம் யுவர் அட்ரஸ் யுவர் ஃபோன் நம்பர்ஸ் எக்ஸெட்ரா இட் கேன் பி வயலேட்டட் ஃபியூச்சராக நீங்கள் அதுலேருந்து வெளியில் வந்துட்டீங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது தேவை கிடையாது ஸோ டேட்டா ப்ரொடெக்ஷன் லா வரும்போது ரைட் டு ஃபர்காட்டன் அப்படின்ற வேர்டு அதில் மென்ஷன் பண்ணப்பட்டிருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் த கம்பெனி டு டெலிட் யுவர் டேட்டாஸ் Otherwise, the companies will give the option to you people, whether to continue with the data or delete options will be provided. That's the right to forgotten. Purida? So, you are going for a job, you are going for some sites, you will register with Google, your accounts, and the details are all there. So, in the future, you will affect your privacy.
இட் கேன் பி டெலீட்டட் ஸோ அதான் ரைட் டு ஃபர்காட்டன் ஆஸ்கிங் ஃபார் டெலீஷன் ஆஃப் யுவர் டேட்டாஸ் தட் இஸ் ரைட் டு ஃபர்காட்டன் அப்படின்றப்போ ரைட் டு லைஃப் இருக்கு அண்ட் ரைட் டு டெத் இஸ் நாட் அலோட் த கான்ட்ரவர்சி வில் கம் ரைட் டு ப்ரைவசி யூ ஆர் ப்ரொவைடிங் தென் யூ டோன்ட் ஹேவ் த ரைட் டு ஜட்ஜ் ஹூம் யூ பீப்புள் ஆர் லிவிங் த கவர்மெண்ட் ஹேஸ் டசன்ட் ஹேவ் த மேட்டர் தே கான்ட் இன்டர்ஃபியர் இன் யுவர் ஹோம் ஸோ வாட் யூ ஆர் டூயிங் ஹூம் வித் ஹூம் யூ ஆர் லிவிங் ரைட் டு ப்ரைவசி இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் ஆகும்போது அதன் அடிப்படையில் ரைட் டு ஃபர்காட்டன் ஆப்ஷன் வரும்போது தெர் இஸ் அன் ஆப்ஷன் கால்ட் அஸ் ரைட் டு லெஃப்ட் அலோன் ரைட் டு லீவ் தென் த டிபேட் அரைஸ்ட் நவ் ரைட் டு ஃபர்காட்டன் ஆப்ஷன் கொடுக்கும்போது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் ஆல்சோ தேர் ரைட் டு பி சைலண்ட் இஸ் ஆல்சோ தேர் சேம் டைம் ரைட் டு ஃபர்காட்டன் ஆப்ஷன் வரும்போது ரைட் டு லீவ் ஆர் ரைட் டு லெஃப்ட் லெஃப்ட் அலோன் ஸோ அது கான்ட்ரவர்ஷியலாக உருவாகுது இப்போ ஸோ வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி த கோர்ட் ஹாவ் டு இன்டர்பிரேட் பண்ண வேண்டியது அவங்களோட அத்தாரிட்டி ஸோ எனிவே வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி ரைட் டு லீவ் ரைட் டு லெஃப்ட் அலோன் வித்தவுட் இன்டர்ஃபியரன்ஸ் ஃப்ரம் அவுட் சைட் நீங்கள் தனியாகவே வாழ்ற நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது யாருக்குமே தெரியாது ஏன்னா யூ வில் லீவ் த கண்ட்ரி யூ ஹாவ் த ஆப்ஷன் பட் வயர் யூ ஆர் கோயிங் லிவிங் த என்டையர் வேர்ல்ட் அப்படின்றது பாசிபிலிட்டி இருக்கா கிடையாது ஸோ த ப்ராப்ளம் அரைசஸ் ஸோ வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி வாட் கவர்மெண்ட் வில் டூ தட் ஸோ எனிவே ஃபர்காட்டன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்றப்போ இந்த ஆப்ஷன் வருமா வராதா அப்படின்றது வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி சரியா தட்ஸ் ஆல் த நெக்ஸ்ட் நியூஸ் அபவுட் எஃப்சிஆர்ஏ ஆக்ட் தட் இஸ் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் ஸோ யூ பீப்புள் நோ லைக் லாட் ஆஃப் என்ஜிஓஸ் வி ஹேவிங் இன் இந்தியா தே ஆர் டூயிங் லாட் ஆஃப் ஒர்க் தட் இஸ் சர்வீஸ் ஓரியன்ட் ஒர்க்ஸ் ஃப்ரீ எய்ட்ஸ் எக்ஸெட்ரா ஃப்ரீ எஜுகேஷன் கிரீன் என்ஜிஓஸ் ஆர் தேர் டு கிரியேட் ஃபாரஸ்ட் கவர் பிளான்டேஷன்ஸ் கிளீன் என்ஜிஓஸ் கிளீனிங் என்ஜிஓஸ் ஷெல்டர் ஹோம்ஸ் வச்சிருக்கக்கூடிய என்ஜிஓஸ் இருக்காங்க லாட் ஆஃப் குட் ஒர்க்ஸ் ஆர் ஹேப்பனிங் சில இடங்களில் பேட் ஒர்க்ஸும் இருக்குது இன் த நேம் ஆஃப் என்ஜிஓ தே ஆர் கலெக்டிங் மணி பட் தே ஆர் நாட் யூஸிங் ப்ராப்பர்லி ஸோ எஃப்சிஆர்ஏ ஆக்ட் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் ஸோ என்ஜிஓஸ் எடுத்துக்கிட்டேன் ஒரு தனி மனிதன் இல்லைன்னா வெளியில் ஒரு பர்சன் ஒரு ஆர்கனைசேஷன் வெளியிலேருந்து எய்டு வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டாச்சுன்னா எஸ் வி கேன் ஹேவ் இட் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வி ஹேவிங் அன் ஆக்ட் தட் இஸ் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 2010 ஸோ இஃப் NGO இஸ் கோயிங் ஃபார் கெட்டிங் ஃபண்ட் ஆஃபரிங் ஓப்பனிங் த டோர் ஃபார் கெட்டிங் ஃபண்ட் ஃப்ரம் அவுட் சைட் தே கேன் கோ ஃபார் இட் பட் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் மஸ்ட் அண்டர் திஸ் ஆக்ட் அண்ட் தென் அப் டு 25,000 நோ நீட் டு கெட் பர்மிஷன் நோ நீட் டு கெட் ரெஜிஸ்டர்ட் ஆல்சோ இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் மோர் தேன் ஃபார் 25,000 ஃபண்ட் ஃப்ரம் அவுட் சைட் தென் யூ ஹவ் டு பி ரெஜிஸ்டர்ட் வித் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இப்போ எஃப்சிஆர்ஐ ஆக்டில் நீங்கள் ஃபண்டிங் வாங்கணும் அப்படின்னா இண்டிவிஜுவல் பர்சன் ஆர் என் என்ஜிஓ கேன் கெட் ஃபண்ட் என்ஜிஓ மட்டும் இல்லை இண்டிவிஜுவல் ஆல்சோ ஸோ ரிலேட்டட் டு சோசியல் டெவலப்மெண்ட் தட் இஸ் ஹெல்த் யூ ஆர் கிவிங் ஷெல்டர் ஹோம்ஸ் யூ ஆர் கிவிங் ஃப்ரீ அவேர்னஸ் கேம்ப்ஸ் எக்ஸெட்ரா யூ கேன் கெட் லைக் ஃபண்டிங் ஃப்ரம் அவுட் சைட் அப்புறம் எஜுகேஷனல் கேட்டகரி தென் ரிலீஜியஸ் கேட்டகரி யூ கேன் கெட் ஃபண்ட் அப்புறம் கல்ச்சரல் அண்ட் தென் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸுக்காக நீங்கள் வந்து ஃபண்ட் வந்து வாங்கிக்கலாம் இந்த இவ்வளோ கேட்டகரி தான் நீங்கள் ஃபண்ட் வாங்க முடியும் ஃபார் திஸ் பர்பஸஸ் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டி எஜுகேஷன் சோஷியல் அப்புறம் கல்ச்சரல் எக்கனாமிக்கல் அண்ட் தென் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸுக்காக டெவலப்மெண்ட் நாட் கன்வெர்ட்டிங் அதர்ஸ் இட் வாஸ் நாட் அலோடு ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வேர் அலோடு இப்போ ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்டில் கவர்மெண்ட் ஹேட் மேட் சேஞ்சஸ் தட் இஸ் 2020 தே ஹவ் அமேண்டட் த ஆர்டிக்கிள் அமேண்டட் தி லா சரியா இப்போ என்ன பண்ணினா கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் மஸ்ட் என்னென்ன ஆட் பண்ணினா எஸ்பிஐ டெல்லியில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ பிரான்ஞ்சில் பர்டிகுலர் எஸ்பிஐ பிரான்ஞ்சில் தே ஹாவ் டு ஹாவ் அக்கௌண்ட் நீங்கள் என்ன எங்கே வேணால் இருந்துக்கோங்க பட் யூ ஹாவ் டு கெட் அக்கௌண்ட் ஒன்லி இன் டெல்லி அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ் இந்த ஆக்ட் அடிப்படையில் எஃப்சிஆர்ஐ ஆக்ட் 2010 யூ ஆர் கெட்டிங் 100 டூர் ஃப்ரம் அவுட் சைட் இதில் 20% யூ கேன் யூட்டிலைஸ் ஃபார் சாரி 50% யூ கேன் யூட்டிலைஸ் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ் எக்ஸ்பென்ஸ் ஆனால் 50 crore
கணக்கு எழுதும்போது 50 crore வரைக்கும் நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் நீங்க எழுதிக்கலாம். இப்ப என்ஜிஓஸ் நடத்துறாங்க அப்படின்றப்போ இண்டிவிஜுவலா இருந்தாலும் சரி குரூப்பா இருந்தாலும் சரி, ஆனா இந்த ஆக்ட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா 20% ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. அமெண்ட்மெண்ட் பை திஸ் அமெண்ட்மெண்ட் இட் வாஸ் ரெடியூஸ் டு 20%. They can go beyond. சரியா? சோ அப்புறம் ஸோ தட்ஸ் ஆல். அப்புறம் ஆதார் ரெஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்டரியாக கொண்டு வந்திருக்காங்க. ஆதார் முன்னாடி அது கிடையாது, இப்போ ஆதார் மேண்டேட்டரி. அப்புறம் லைக் பேங்க்ஸுக்கு எல்லாமே ஒரு சர்க்குலர் இருக்கு. எஃப்சிஆர்ஐலேருந்து ஃபண்ட் வருது அப்படின்னா, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் வருது ஒரு என்ஜிஓஸ் இண்டிவிஜுவல் பர்சனுக்குன்னா ஆர்பிஐயோட ஆர்டர் அது, இன்ஃபார்ம் பண்ணணும் கவர்மெண்ட் கிட்ட. அதை கிளியரன்ஸ் கொடுக்கக்கூடாது பிஃபோர் இன்ஃபார்மிங். சரியா? இன்ஃபார்ம் பண்ணி ஓகே வந்தால் மட்டும்தான் யூ கேன் டூ தட். இட்ஸ் மோர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய என்ஜிஓஸோட டிக்னிட்டியை குறைக்கும், அவங்கள ஃபங்க்ஷன் பண்ணாமல் விடாமல் பண்ணும். ஒரு குறிப்பிட்ட செக்டார் பீப்புள் பண்ணக்கூடிய தப்புனால நல்ல ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய என்ஜிஓஸ் வில் கெட் அஃபெக்டட். ஏன்னா இட்ஸ் வெரி டஃப். ஸோ யூ வாண்ட் டு விட்ரா மணி, யூ நீட் டு கோ டு டெல்லி, தென் இட்ஸ் வெரி டஃப். செக் கிளியரன்ஸ் தான் பண்ண முடியும், இல்லைன்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான் பண்ண முடியும். இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார் டெல்லி எவ்ரி லைக் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இது பண்ணுறதுக்கு எக்ஸ்பென்சஸ் வில் பி வெரி ஹை. ஸோ இதெல்லாமே ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் தடுக்கிறது அப்படின்றாங்க டிபேட்ஸ். இப்போ நியூஸ் எதனால அப்படின்னா லைக் டூ என்ஜிஓஸ் ஃப்ரம் ஒன் என்ஜிஓ ஃப்ரம் தமிழ்நாடு தட் இஸ் ஷோ த நேம் பிகினிங் இட் வில் பி த நியூ ஹோப். அப்புறம் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஃப்ரம் கர்நாடகா. ஷோ த பிகினிங் யா நியூ ஹோப் ஃபவுண்டேஷன் ஃப்ரம் தமிழ்நாடு அண்ட் த ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரிஸ் ஃப்ரம் கர்நாடகா அண்ட் தென் வதோதரால தேர் இஸ் அன் என்ஜிஓ. இட்ஸ் அபவுட் ஹிந்து கம்யூனிட்டி பீப்புளை வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது. அப்புறம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆக்டிவிட்டீஸில் நிறைய ஃபண்டிங் நடக்குது அப்படின்றதால் இட் வாஸ் பேண்ட். சரியா? ஸோ தேட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். தென் சிக்ஸ்த் நியூஸ் அபவுட் அக்னி ப்ரைம் அப்படின்றது. அக்னி 5 வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம் அண்ட் தென் அக்னி 7 இட்ஸ் 7500 kilometers எக்ஸ்டென்ட் ரேஞ்ச். ஸோ இட்ஸ் அ விஷன் ஆஃப் அப்துல் கலாம் இன்டகிரேட்டட் கைடட் மிசைல் ப்ரோக்ராம் கீழே. ஃபர்ஸ்ட் மிசைல் ப்ரோக்ராம் இஸ் பிருத்வி அண்ட் தென் வி ஹேவிங் அக்னி நவ். அப்புறம் ஆகாஷ் இருக்கு, த்ரிஷூல் இருக்கு. ஸோ யூ பீப்புள் ஹாவ் ஆல்ரெடி ஸ்டடிட் எவ்ரி திங். நாக் இருக்கு, எல்லாமே வந்து இன்டகிரேட்டட் கைடட் மிசைல் ப்ரோக்ராம் ஹெடட் பை அப்துல் கலாம் மிசைல் மேன் ஆஃப் இந்தியா. அவரோட டீம் தலைமையில் தான் அந்த இன்டகிரேட்டட் கைடட் மிசைல் ப்ரோக்ராமில் இன்னைக்கு வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட்ஸ் ஆர் கோயிங் ஆன். அக்னி வந்து கிட்டத்தட்ட 5 கேட்டகரி நம்ம முடிச்சிருக்கோம். தட் இஸ் அக்னி 1 750 kilometers 700-800. அப்புறம் அக்னி 2 2000 kilometers அண்ட் தென் அக்னி 3 தட் இஸ் 2500. அக்னி 4 அபவுட் 3500 அண்ட் அபவ். அக்னி 5 இஸ் அபவுட் 5000 அண்ட் தென் அக்னி 7 இன்னும் அது ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரல. சரியா? 7500 இட்ஸ் அன் திஸ் இஸ் ஆல்சோ இன்டர் கான்டினென்டல் பலிஸ்டிக் மிசைல். திஸ் இஸ் ஆல்சோ இன்டர் கான்டினென்டல் பலிஸ்டிக் மிசைல் 7500. இது இன்னும் ப்ராப்பராக இட்ஸ் டெஸ்டிங்கில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே பலிஸ்டிக் மிசைல். பலிஸ்டிக் மிசைல்னா இட் வில் கோ இன் ஆர்க், மேலே போயிட்டு கீழே வரும். க்ரூஸ் மிசைல் அப்படின்னா இட் வில் ட்ராவல் லைக் திஸ். ஸோ பிரம்மோஸ் ஆர் க்ரூஸ் மிசைல் இஸ் அன் எக்ஸாம்பிள். யூ ஹேவிங் இன்டகிரேட்டட் கைடட் ப்ரோக்ராமில் மேக்ஸிமம் எல்லாமே வந்து உங்களுக்கு பலிஸ்டிக் மிசைல்ஸ் தான். சரியா? அண்ட் தென் இஸ் சர்ஃபஸ் டு ஏர் லான்ச் கேட்டகரி. சர்ஃபஸ் டு சர்ஃபஸ் யூ கேன் டூ திஸ். அக்னி மிசைல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் அக்னி ப்ரைம் அப்படின்றது இட்ஸ் அ அனதர் வெர்ஷன் அக்னி ப்ரைம். அது அக்னி பி அப்படின்னு பேர். கன்சிஸ்டர் மூலமாக லான்ச் பண்ணுறது. ஸோ கிட்டத்தட்ட 1002 ஸ்டாலிட் ஸ்டேஜஸ் வில் பி தேர். 2 ஸ்டேஜ், ரெண்டுமே சாலிட் தான், சாலிட் ப்ரொபலன்ஸ். அண்ட் தென் 2000 kilometers வரைக்கும் ரேஞ்ச் போகக்கூடியது. கிலோமீட்டர்ஸ் இஸ் நாட் அ மேட்டர்.
ஃபீச்சர்ஸ் படிச்சுக்கோங்க, இந்த ஸ்டேஜஸ் தெரிஞ்சுக்கோங்க, தட்ஸ் ஆல். சரியா? த நெக்ஸ்ட் நியூஸ் அபவுட் லிவிங் பிரிட்ஜஸ் ரூட். ஹிந்து பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜில் இட் வாஸ் தேர், டுடேஸ் ஹிந்துஸ் பேப்பரில். தெர் இஸ் நோ நியூஸ் ரிலேட்டட் டு தட். ஷோ த இமேஜ். ஸோ லிவிங் இட் வாஸ் ஆஸ்ட், எனக்கு தெரிஞ்சு 2015 நம்ம ஒரு வாட்டி க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, லிவிங் ரூட் பிரிட்ஜ் எங்கே இருக்குது அப்படின்றது. மேகாலயாவில் இட் இஸ் தேர், இட் வாஸ் தேர். ஸோ திஸ் இஸ் த டபுள் டக்கர் பிரிட்ஜ். சரியா? இது வந்து ரப்பர் ட்ரீ ஆக்சுவலாக, இது வந்து ட்ரெயின் பண்ணுறது மூலமாக இது பண்ணுறாங்க. ஸோ பிரிட்ஜஸ் அது ரூட்ஸ் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வளரும், அதை எடுத்து அந்த பக்கம் கொண்டு வைக்கணும். ஸோ ட்ராவல், ஸோ இட்ஸ் நாட் நேச்சுரலி அக்கர்ட் கிடையாது. ஆனால் இது வந்து ஒரு வாட்டி போனதுக்கு பிறகு இது கண்டினியூவாக நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். இதை வந்து பிரிட்ஜஸாக பயன்படுத்திட்டு இருக்காங்க மேகாலயா ஏரியாவில், காஷி டிஸ்ட்ரிக்டில் வரும்னு நினைக்கிறேன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஏற்கனவே க்வெஸ்சன் கேட்டதுனால, அதர்வைஸ் நாட் அ மேட்டர். இந்தியாவிலே இதான், இந்த ஒரு பிரிட்ஜ் தான் லிவிங் ரூட் பிரிட்ஜ். அப்படின்னா ட்ரீ லிவிங்கில் இருக்குது, த ரூட்ஸ் வேர் யூஸ்ட் ஃபார் பிரிட்ஜஸ். ஸோ ஏரியா ஞாபகம் வச்சுக்கோங்க, காசி ட்ரைபல் ஏரியாஸ். தென் எயித் நியூஸ் அபவுட் அயன் ஃபார்ட்டிஃபிகேஷன், மேண்டேட்டரி நீட் ஆஃப் அயன் ஃபார்ட்டிஃபிகேஷன்ஸ். அதுக்கான ரீசன், நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ரீசன்லி உமன்ஸோட லைக் அயன் பற்றாக்குறை அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க, அனீமியா ப்ராப்ளம். தட் இஸ் 57.2% உமன்ஸ் 15 to 49 ஏஜ் தே ஆர் அனிமிக், தே ஆர் லைக் லைக் அனிமிக் ப்ராப்ளம் இல்லை, இல்லைனா அயன் பற்றாக்குறையினால் பாதிக்கப்படுறாங்க. அயன் பற்றாக்குறை பாதிக்கப்படுறதுனால ஆர்பிசி ஃபங்க்ஷன்ஸ் இருக்காது, எல்லா விதமான நோய்களும், இம்யூனிட்டி வில் நாட் பி தேர், அண்ட் ஆட்டோமேட்டிக்லி யூ வில் பி அஃபெக்டட் பை டிசீசஸ். ஸோ அது மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ் ரொம்ப இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுவாங்க, அஃபெக்ட் ஆவாங்க. ஸ்டெபிளைஸ் ஆகணும், அதுக்கான நியூட்ரிஷனல் ஃபுட் ஹாவ் டு பி டேக்கன். அது அயன் ஃபார்ட்டிஃபிகேஷன் இன் த சென்ஸ் யூ பீப்புள் ஹாவ் லைக் ஃபுட் ஃபார்ட்டிஃபிகேஷன் என்னது, ஃபார்ட்டிஃபிகேஷன் ஃபுட்ஸை வந்து ஃபார்ட்டிஃபை பண்ணுறது. யூ பீப்புள் நோ அயோடின் சால்ட், சால்ட்டு கூட அயோடின் ஆட் பண்ணுறாங்க தைராய்டு கிளான்ஸ் தடுக்கிறதுக்காக. அதே மாதிரி யூ ஹேவிங் மல்டிக்ரெயின் லைக் ஃபுட்ஸ் இருக்குது, அதில் எல்லாமே வந்து இப்போது லைக் அயன் இன்க்ரீடியன்ஸ் வில் பி ஆடட், விட்டமின்ஸ் வில் பி ஆடட், பல்சஸ் கூட, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வில் பி ஆடட், சிங் இதெல்லாமே லைக் சிங் கேட்டகரி இதெல்லாமே ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி அயன் கண்டென்ட்டையும் ஆட் பண்ணுறதுக்கு மில்கில் ஃபாலிக் ஆசிட்ஸை வந்து ஆட் பண்ணுறது, அதுக்கு வந்து பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பாக பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னா அயன் பேஷியன்ஸ் அனிமிக் ப்ராப்ளமில் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்களா, ஹைப்பர் டென்ஷன்ஸ் வில் பி வெரி ஹை, டயபெட்டிக் ரிஸ்க் ரொம்ப அதிகம், டயபெட்டிக் வந்தாலே ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப அதிகம், தென் கொலஸ்ட்ரால். ஸோ தீஸ் ஆர் த ரிஸ்க்ஸ். சரியா? சில்ட்ரன்ஸும் ரொம்ப அஃபெக்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தேட்ஸ் ஆல், ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் த்ரீ டேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். பெண்டிங் சில நியூஸஸ் இருக்குது. ஸோ